ஓம் சாந்தி நாம் அனைவரும் பரமாத்ம சந்திப்பின் மூலமாக அபாரமான சுகத்தினை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றோம் எந்த ஆத்மாக்கள் சுகத்தின் பொக்கிஷத்தால் நிறைந்து விடுவார்களோ அவர்களே உலகின் துக்கங்களையும் போக்க முடியும் இந்த விஷயம்தான் பாபா மீது நமக்கு மிகுந்த அன்பு இருக்கின்றது மேலும் பாபாவுக்கும் நம் மீது மிகுந்த அன்பு இருக்கின்றது என்பதன் நிரூபணமாகும் பாபா கூறுகின்றார் எந்த குழந்தைகள் முழு நாளும் எனது நினைவில் இருக்கிறார்களோ அவர்கள் என் முன்னிலையிலேயே இருக்கிறார்கள் என்கின்றார் பாருங்கள் இது எத்தனை அற்புதமான விஷயம் முழு நாளும் நமக்கு முன்னிலையிலிருந்து பரமாத்மா அதிர்வலைகள் கிடைத்து கொண்டிருக்கின்றன எனவே நாம் எப்போதும் யோக நிலையில் நிலைத்திருப்பதற்கான திடமான எண்ணம் வைப்போம் யோகியான ஆத்மாக்கள் அமர்ந்து கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் மூலமாக உலகிற்கே நன்மை நடைபெறுகின்றது உண்மையான அர்த்தத்தில் அவர்களே பாபாவின் உதவியாளர்கள் ஆவார்கள் எனவே நாம் அவ்வப்போது நமது உடையை மாற்றிக்கொண்டே இருப்போம் உங்கள் அனைவருக்கும் நினைவிலிருக்கும் பாபா நமக்கு சொலிக்க கூடிய உடையினை அளித்திருக்கின்றார் உறங்க செல்லும் போதும் இந்த பரிஷ்தாவின் உடையை அணிந்து கொள்வோம் முரளை கேட்கும் போதும் இந்த கூடிய உடையை அணிந்து கொள்வோம் உணவு அருந்துவதற்காக அமரும் போதும் இந்த உடையை அணிந்து கொள்வோம் யோகத்திற்காக அமரும் போதும் இந்த உடையை அணிந்து கொள்வோம் இவ்வாறு பலவிதமான நேரங்களிலும் பலவிதமான காரியங்களை செய்யும் போதும் இந்த உடையை அணிந்து கொள்வோம் எந்த எந்த நேரங்களில் எந்த எந்த காரியங்கள் செய்யும் போது நமது இந்த ஜொலிக்கக்கூடிய உடையை அணிந்து கொள்ளலாம் என்பதற்கான அட்டவணையை உருவாக்குவோம் இதன் மூலம் பாபாவுடைய அன்பையும் சந்திப்பையும் நம்மால் நன்றாக அனுபவம் செய்ய முடியும் மேலும் அவருடனான நினைவின் தொடர்பு எப்போதும் இருந்து கொண்டிருக்கும் அது மட்டுமின்றி அவரது தூண்டுதல்களையும் நம்மால் நன்றாக கேட்ச் செய்ய முடியும் நாம் அனைவரும் யோக நிலையில் நிலைத்திருப்பதற்கான பலவிதமான யுக்திகளை உருவாக்க வேண்டும் முழு நாளிலும் பல முறைகள் அசரீரி ஆவதற்கான பயிற்சியினை மேற்கொள்வோம் தனக்குத்தான் அழகான விஷயங்களை பேசிக்கொள்ள வேண்டும் அதற்கான சகஜமான விதிமுறை என்னவென்றால் தனக்குத்தான் பல நினைவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நீ யார் நீ யாருடையவன் எத்தனை உயர்ந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும் அந்த காரியத்திற்காக எவ்வாறு இறை தந்தை எப்போதும் உறுதுணை புரிகின்றார் எத்தனை அதிர்ஷ்டசாலியான ஆத்மாக்களுக்கே இறை தந்தையின் குடைநிழல் கிடைத்திருக்கின்றது என்று முழு நாளும் தனக்கு தான் பல நினைவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்வோமானால் முழு நாளும் யோக நிலையில் நிலைத்திருக்க முடியும் இன்று முழு நாளும் நாம் ஈஸ்வரிய சுகத்தினால் தன்னைத்தான் நிறைத்துக் கொள்வோம் நமக்கு பல சுகங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன அதிகாலை கண் விழித்ததுமே நமக்கு அத்தனை சுகம் கிடைக்கின்றது சுகங்களின் மழை நம் மீது பொழிகின்றது முரளி கேட்கும் போதோ அளவில்லாத சுகம் கிடைக்கின்றது ஏனென்றால் சுயம் பகவான் நம்முடன் பேசிக் கொண்டிருப்பதை போன்ற அனுபவம் ஏற்படுகின்றது அசரீரி பயிற்சியினை மேற்கொள்ளும் போதும் ஆழமான சுகத்தின் அனுபவம் ஏற்படுகின்றது இவ்வாறு நமது சுகங்களை நாம் அதிகரித்துக் கொண்டே செல்வோம் அது மட்டுமின்றி அனைவருக்கும் ஆசிகளை வழங்கி கொண்டே செல்வோம் நம் முன்னிலையில் யார் வந்தாலும் இவர் சுகமடையட்டும் என்று மனதார ஆசிகளை வழங்குவோம் கர்ம சித்தாந்தத்தினை நன்றாக புரிந்து கொள்வோம் நாம் பிறருக்கு என்ன வழங்குகின்றோமோ அவை பாவனைகளால் கூட வழங்கப்பட்டிருக்கலாம் அவை இரட்டிப்பாகி நம்மிடம் வந்துவிடுகின்றன எனவே நாம் பிறருக்கு ஆசிகளை வழங்கிக்கொண்டே செல்வோம் இவர் ஆரோக்கியம் அடையட்டும் இவரும் ஆரோக்கியம் அடையட்டும் இவர் சுகம் அடையட்டும் இவர் தடைகளற்றவராக ஆகட்டும் என்று பிறருக்கு ஆசிகளை வழங்க வழங்க சுபமான எண்ணங்களை கொடுக்க கொடுக்க அவை நம்மிடமும் வந்துவிடும் இது மிகவும் ஆழமான ரகசியமாகும் எனவே நாம் சுகங்களின் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டே செல்வோம் ஒருபோதும் தவறியும் கூட நான் மிகுந்த துக்கத்தில் இருக்கின்றேன் என்று நாம் கூறக்கூடாது எப்போதும் வாயிலிருந்தும் மனதிலிருந்தும் நான் மிகுந்த சுகம் நிறைந்தவன் நான் மிகவும் சுகமாக இருக்கின்றேன் என்பதே வெளிப்பட வேண்டும் அதிகாலை எழுந்ததுமே எண்ணத்தை உருவாக்குவோம் என்னை போன்ற சுகம் நிறைந்தவர் உலகில் வேறு யாரும் இல்லை அப்போது வாழ்வில் சுகங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே செல்லும் இன்று முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் இரண்டு முறை அசரீரி பயிற்சியினை மேற்கொள்வோம் மற்றும் ஒரு பயிற்சியினை மேற்கொள்வோம் பாப்தாதாவின் வரதானக்கரம் என் தலை மீது உள்ளது இதனை ஆழமாக உணர்வோம் நன்றாக காட்சிப்படுத்தி பார்ப்போம் பரம சுகத்தனை அனுபவம் செய்வோம் ஓம் சாந்தி